இருட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வெளிச்சமா இருந்தது ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு வந்துருச்சு என்ன பாரிய நன்னை தமிழ் பரையும் மோக்கோட ஸ்மெல் இந்த குளிர் இது பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குனே ஹாய் வியூவர்ஸ் என்னடா இன்னைக்கு ஹாய் गाइस காணோம் யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா நான்தான் ஹாய் गाइसோட அப்பா நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபிஷ் வந்து கிரில் பண்ண போறோம் அதுதான் உங்களுக்கு காமிக்க போறோம் நாங்க அதுக்காக எடுத்துட்டு இருக்க மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்லேட் அதாவது மலையாளத்துல ஆவோலின்னு சொல்வாங்க வெள்ள ஆவோலின்னு சொல்வாங்க அந்த மீன் தான் நாங்க இன்னைக்கு கிரில் பண்றதுக்காக எடுத்துக்கிறோம் இப்ப அது ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு இப்ப மசாலா போட்டுட்டு இருக்காங்க மேரினேட் பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க கண்டினியூ பண்ணி காட்ட போறோம் இதுக்கு மேல ஹாய் गाइस வந்து கண்டினியூ பண்ணுவாங்க கேளுங்க ஹே गाइस சோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட கிரில் செட்டப் எல்லாம் வந்து இங்க ரெடி பண்ணியாச்சு சோ இது வந்துட்டு கீழ வந்து கோல் இருக்கு சோ ஹாட் கோல் வந்து அங்க ரெடியா இருக்கு ஃபிஷிங்க க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சோ எல்லாமே வந்து செட் சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் கிரில் பண்றதுக்காக வேண்டி நாங்க வந்து இங்க என்னத்தை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட பின்னாடி பக்கம் இருக்கு இல்லீங்களா அந்த வயர் தான் நாங்க வந்து கிரில் பண்றதுக்காக மேல வச்சிருக்கோம் அதுக்கு அடியில வந்துட்டு ஒரு ட்ரேல வந்து நெருப்பு அதாவது சாக்கோல் நாங்க ஃபயர் பண்ணி அத நல்லா சூடாற அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு மேல நாங்க இந்த மீனை போட்டு உங்களுக்காக கிரில் பண்ணி காட்ட போறோம் கிரில் பண்றதுக்கு எதுமே இல்ல அப்படிலாம் நினைக்க வேண்டாம் சோ நம்ம கையில என்ன இருக்கோ அதை வெச்சிட்டு நம்ம வந்து சூப்பரா டேஸ்டியா கிரில் பண்ண போறோம் இனி இத வந்து மேரினேட் பண்ணலாம் சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் 1 kg fish marinate பண்றதுக்காக நான் ஒரு 2 2 1/2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நார்மல் red chili powder நான் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண போறது வந்துட்டு காஷ்மீரி red chili powder 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போறோம் இது எதுக்காகனா ஒரு கலர் கொடுக்கும் அதே மாதிரி காஷ்மீரி red chili powder நம்ம ஆட் பண்றனால காரம் அதிகம் ஆகாது அதுக்கு அப்புறம் கொஞ்சமா turmeric அதுக்கப்புறம் பெப்பர் பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் நான் இங்கே ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு இனி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நான் ஒரு 1 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இனி இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஃபிஷ் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம் ஸோ பார்க்கலாம் நான் இப்போ வந்துட்டு இது மேலே ஆயில் போட போகிறேன் போட்டுறேன் வைக்க போகிற அந்த ஃபிஷ் வந்து இது மேலே ஒட்டி பிடிக்கக்கூடாது அதுக்காக நான் இது மேலே கிரில் மேலே ஆயில் போட்டிருக்கேன் இப்ப நம்ம ஃபிஷ் வந்து இந்த கிரில் மேல வெச்சாச்சு இப்ப வந்து லெமன் டீ குடிக்கிறோம் கொஞ்சம் குளிருக்கு ஒரு கொஞ்சம் சூடா இருக்கும் இது ஏற்கனவே நாங்க கனல் பக்கத்துல இருக்கிறோம் அது ஒரு சூடு இருந்தாலும் ஒரு டீ குடிக்கலாம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி நாங்க இப்ப டீ குடிக்க போறோம் சூடு காயறதுக்கு எங்களுக்கு நல்லா சுகமா இருக்குது மீன் ஃப்ரை ஆன ஸ்மெல்லு இருக்கிறதுக்கு நல்லா சுகமா இருக்குது என் பாரிய நன்னாய் தமிழ் பரையும் ഞാൻ ഇവിടെ ജനിച്ചു വളർന്നത് കാരണം എനിക്ക് തമിഴ് നന്നായിട്ട് അറിയും പക്ഷെ ഭാര്യക്ക് അത്രയും തമിഴ് അറിയില്ല ഇപ്പോ ഇതില് പപ്പ വന്നിട്ട് ഇതില് വന്നിട്ട് കൊഞ്ച ഓയിൽ എല്ലാം തടവുരാറ് നമ്മള് ബീച്ച് ഓർത്തെല്ലാം പോകുമ്പോ അങ്ങനെ ഫ്രൈ ചെയ്യില്ല അതേ സെയിം സ്മെല്ല് ഇപ്പൊ വരും കറക്റ്റ് ബീച്ച് സൈഡ് പോകുമ്പോ
சின்ன சின்ன அந்த தள்ளு வண்டில எல்லாம் ஃபிஷ் ஓட ஸ்மெல் வரும்ல அதே சேம் ஸ்மெல் தான் எனக்கு கரெக்டா தமிழ் தெரியாதனால பேசணும் தெரியாது இது கூட அது கூட இந்த ஃபிஷ் வந்து இந்த மொரீர இந்த இந்த ஒரு சவுண்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குது அப்பப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் நம்ம இப்படி அப்ளை பண்ணிடலாம் நாங்கள் இங்கே முறுக்கு சாப்பிட்டுட்டே வந்து இந்த குளூரில் கிரில் பண்ணுறோம் இப்போ பாருங்க ஸ்கை எப்படி இருக்குன்னு டார்க் ஆகிக்கிட்டே இருக்கு ஓரளவுக்கு கோல்டு இருக்கு பட் நம்ம ஃபயர் கிட்ட இருக்கனால வந்து பரவாயில்ல இப்போ டைம் வந்து 7 ஆயிடுச்சு இந்த மீனை பார்த்து பார்த்தே வந்து பசி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சில் கிளைமேட்ல இந்த பேர்ட்ஸோட சவுண்ட் அதே மாதிரி ஃப்ராக்ஸ் இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஃபிஷ் வந்து இங்கே கிரில் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அங்கங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஆக வேண்டியது இருக்கு இருட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வெளிச்சமா இருந்தது ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு வந்துருச்சு நல்ல கிறிஸ்பியா இருக்கு இந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லு இந்த குளிரு எல்லாமே ரொம்ப ஒரு காம்பினேஷன் அருமையா இருக்கு இப்போ வந்து ஆன ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம சைடில் போட்டுட்டு ஆகாததை வந்து நம்ம சென்டரில் போட்டுடலாம் ஏன்னா சென்டரில் தான் காணல இருக்கு ஹாஃப் வந்து காணோம் இது வந்து அனிலாவோட பீஸ் ஏன்னா அதுல பாதி வந்துட்டு காணும் நல்ல ஒரு ஸ்மெல் அண்ட் ரொம்பவே கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு கிரில் ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ இதை டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மீன் நல்லா வெந்திருக்கு அந்த முள்ளுல இருந்து அப்படியே தனியா பிரிஞ்சு வந்துருச்சு நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் அருமையான டேஸ்ட் நல்ல மீன் வெந்து இருக்குது இதுல மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது உப்பு குழி புளி காரம் எல்லாம் சரியா இருக்கு இந்த குழி இருக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பர் வளர நல்லாயிட்டு மனம் வச்சே சொல்லிருவாங்க டேஸ்டா இருக்கா இல்லையா கரெக்டா இருக்கு நல்லா இருக்குது எல்லாமே மசாலா எல்லாமே கரெக்டா இருக்குது உள்ள எல்லாம் மசாலா எல்லா இடத்துல எல்லா இடத்துல பிடிச்சிருக்குது நெக்ஸ்ட் அனிலா பாருங்க எப்படி கொஞ்சம் சூப்பரா இருக்கு இனி நான் டேஸ்ட் பண்றேன் சூப்பரான ஒரு டேஸ்ட் அந்த ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இந்த ஃபிஷ்க்கு வந்து ஆட் பண்ணுது பிளஸ் மசாலா வந்து நல்லா உள்ளெல்லாம் இறங்கி சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ நாங்க ஃபிஷ் சாப்பிட்டு இந்த குளூர்ல ஜாலியா இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ நம்ம இங்க வச்சு எண்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இப்ப சாப்பிடுறதுல பிஸி ஆயிட்டோம்